அடியே தங்க பதக்கத்தில் இருக்கிற போலீஸும் மூன்று மூத்தில் இருக்கிற போலீஸும் நினைக்காத
தர்க்கங்க காவல் துறை சேர்ந்தவர்கள் பாதுகாப்பு கொடுப்பாங்க கொஞ்சம் ஏறி பேசினா குனிய வச்சு குத்துவாங்க ஜாக்கிரதை போய் உங்க அப்பங்கிட்ட போய் கேளு எப்படி குத்துறாங்கன்னு அதை விட்டுட்டு நீ வந்து நான் பார்க்காத போலீஸான்னு சும்மா மிரட்டிக்கிட்டு இருக்க கூடாது எதுக்கு சொல்றேன்னா இப்ப ஸ்டாலின் உளறி உளறி பேசுறாருன்னு சொன்னாங்க இந்த சகோதரி பேசும்போது கூட சொன்னாங்க சமஸ்கிருதம்னு சொல்ல வரலன்னு ஏமா அவர் சம்சாரம் சொல்லுவாரா சமஸ்கிருதம் சொல்லுவாரா சாரம் சம்சாரம் தான் சொல்லுவார் அவரு அதை போயிட்டு நீ எதுக்கு தப்பா எடுத்துக்கிற அதாவது அவர் இப்படி பாக்குறார் பேப்பரை மதில் மேல் பூனை எழுதியிருக்கு அததான் பேசணும்னு நினைக்கிறாரு இந்த கண்ணு நிரம்பு என்ன செய்யுது மதில் மேல் பூனை பார்த்துட்டு மூளைகிட்ட போய் சொல்லுது மதில் மேல் பூனைன்னு இந்த மூளையில இருக்கிற நரம்பு நாக்குக்கு வரணும் ஆர்டர் கொடுக்கும் மதில் மேல் பூனைன்னு இவர் என்ன செஞ்சிடறாரு பூனை மேல் மதில்னு சொல்றாரு அது என்னன்னா இந்த ஜங்ஷனுக்கு இந்த ஜங்ஷனுக்கு பிரச்சனைடா அதனால சொல்றேன் அதாவது நீங்க இன்னொன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும் பிஜேபி ஏன் இங்க வந்து நான் சொன்ன முதல்ல இட் இல் ஃபுட் இன் காலை வைக்கும் பிஜேபி இந்த தமிழ்நாட்டில் ஏன்னா இன்ஜின் டிரைவர் இப்ப நமக்கு எடப்பாடி நான் கிடைச்சிட்டாரு அவர் யாரை நம்புறாருன்னா பின்னாடி இருக்கிற ரயில்வே கார்டு இருக்காரு பர் ட்ரெயினுக்கு அந்த கிரீன் கொடியை காட்டணும் அப்பதான் ட்ரெயின் நவரும் இல்லைன்னா எங்கடி நவர்றது ட்ரெயின் அப்படின்னு அவருக்கு தெரியும் ஐயா நீங்க கார்டா இருங்க தயவுசெய்து கிரீன் சிக்னல் காட்டுங்க ஏன் நான் சொல்றேன்னா இந்த முருகனுக்கு ரொம்ப கெட்ட பிரியா இந்த முருகன் சும்மா இல்லாம இந்த மனுஷன் இந்த வேலை தூக்கிட்டு ஊர் ஊரா போன அவருக்கு தமிழ்நாட்டில் ரூட்டு தெரியணுன்றதுக்காக வேலை எடுத்துட்டு அப்படியே போக ஆரம்பிச்சாரு ரூட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு இப்ப ரூட்டு தெரியாத தலைவன் சொல்ல முடியாது இருந்தாலும் வேலை தூக்கினாலும் தூக்கணும் பாரியா ஸ்டாலினை வேலை தூக்க விட்டாங்க ஏன்பா நீ ஏப்ப வேலை தூக்குற அதனால வேலை இல்லாதவன் வேலை தூக்குறான் பாருவன் எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுங்க பிஜேபி ஆட்சியில வந்து முஸ்லிம்க்கு எதிர்ப்பான ஆட்சின்னு நினைக்கிற ஐயா அப்துல் கலாமை ஜனாதிபதியாக கொண்டு வந்தது பிஜேபி ஆட்சி இப்ப ராம்நாத் ஐயா இருக்கிறார் என்றால் அது பிஜேபி ஆட்சி முருகன் மாநில தலைவர் பிஜேபி ஆட்சியில் இருக்கார் இவங்கெல்லாம் பட்டியல் இனம் இவர் ஆனால் பட்டியல் இனத்திற்காக முதலிடம் கொடுப்பதுதான் பிஜேபி ஞாபகம் வச்சுக்க விளையாட்டுக்கு சொல்லல சுதாகர் ரெட்டி சார்லாம் சேர்ந்திருக்காரு பாருங்க இப்ப கணத்தை தியாகராஜா வந்து சேர்ந்துட்டாரு நான் வந்து கணத்தை சேர்ந்தான்னு பயந்துட்டேன் செகண்ட் வேர்ல்டு வர்றா அவ்வளோதான் ஆரம்பிச்சிடும் இனிமேல் தகராறு ஆரம்பிச்சிடும் ஏன்னா விட மாட்டான் அவன் நான் இருக்கும்போது பார்த்துருக்கேன் ஸ்டாலின் அப்படியே இந்த குதிரைக்கு தண்ணி கட்டுற மாதிரி காட்டுவாயா அப்படியே தண்ணி காட்டுவான் இவனை எப்படா ஒழிக்கிறதுன்னு நினைச்சா மேல அந்த ஆளு கரந்தே தியாகராஜ் அவ ஸ்பீடுக்கெல்லாம் ஈடு கொடுக்கவே முடியாது இப்பவும் சொல்றேன் தயவுசெய்து முருகன் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் உங்க கையில இப்ப ஒரு வாள் இருக்கிறது கரந்தே தியாகராஜன் என்ற வாள் இருக்கிறது அந்த வாளை ராதாரவிலாம் செஞ்ச மாதிரி துருப்பிடிக்க வச்சிடாதீங்க துருப்பிடிக்க வச்சிடாதீங்க வேலையை கொடுங்க நானும் பேசுறதுக்கு தயாரா இருக்கேன் இவரு என்னடா இவரே முயற்சி பண்றாரு அடியே கரெக்டு இருந்தாலும் சினிமாக்காரன்றது வேறு சினிமாக்காரன்ல நான் எம்ஆர் ராதா குடும்பம்யா பெரியார் கூடவே இருந்தவங்க போற போக்க பார்த்தா வேலை தூக்கிட்டு இருக்கிறத பார்த்தா பெரியாருக்கு கைத்தடிக்க பதில் வேலை கொடுத்துருவாங்க போல இருக்கு இப்ப எதிர்காலத்துல அதான் நடக்க போகுது உடனே இந்த திராவிட கழகத்துல இருக்கிறவன் என்ன செஞ்சிட்டான் ஒரு பையனுக்கு பேரு புரட்சியான் புரட்சியா ஒரு பேர் வச்சான் கடவுள் இல்லைன்னு பேர் வச்சான் வர்றா என் பிள்ளைக்கு பேர் கடவுள் இல்லைன்னு அவன் போய் ஸ்கூலுக்கு போயிருக்கான் வாத்தியார் லிஸ்ட் எடுக்கிறாரு அட்டெண்டன்ஸ் ஒவ்வொருத்தன் பேரா சொல்லிட்டு கடவுள் இல்லை அவன் உன்னை உள்ளே நையான்னு சொல்றான் அப்ப கடவுள் இருக்குங்கிற அர்த்தம் நான் இப்பவும் சொல்றேன் இந்த தையக்கார தையல் போட்டுக்கிட்டே இருந்தான் நிறுத்துறாங்க நிறுத்துறேன் எல்லாம் பார்த்துட்டு தானே வரும் சும்மா
உனக்கு நான் என்ன சொல்றேன், இந்த ஊசியிலேயே ஒருத்த கோத்துக்கிட்டு இருந்தான், கோத்துட்டு அந்த ஊசியை எடுத்து காதல வச்சுக்கிட்டான், அப்புறம் கத்திரிக்கோலை எடுத்து ரெண்டு வெட்டு வெட்டினான், தூக்கி போட்டான் கத்திரிக்கோலை. அப்போ அவன் சொன்னாங்க பக்கத்தில் இருந்தவன், ஏன்பா விலை உயர்ந்த கத்திரிக்கோலை தூக்கி போட்டுடுற, சீப்பான ஊசியை தூக்கி காது மேலே வச்சுக்கிறியன்னு. டே, கத்திரிக்கோள் வெட்ட உதவும், ஊசி அது தைக்க உதவும்டா, கோக்க உதவும். அதுதான்டா, அதுதான் முருகன் இப்போ கராத்தே தியாகராஜன். நமக்கு கிடைச்சிருக்கிற ஊசி நினைச்சிடாத, தைக்க உதவும். கொஞ்சம் கோபப்பட்ட வெட்டுவார், அது வேற விஷயம். இருந்தாலும் உங்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன், நீ தயவு செய்து, அவர் சொல்றாரு, யாரு, தம்பி ஸ்டாலின் அவர்கள் சொல்றாரு, நான் ரெடி நீ ரெடியான்னு. நீ எதுக்கு ரெடி, நான் எதுக்கு ரெடி ஆகணும் இல்லையா? இல்ல இல்ல, நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேன்னா? அப்படி இல்ல 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 இல்ல, அவர் கேட்கிறார், நான் ரெடி நீங்க ரெடியா? ஏய், உனக்கு ரெடி ஆகும் போதெல்லாம் நாங்க ரெடி ஆகணும் இல்லையா? இல்ல, ஜனங்க ரெடி ஆகணும்ல, எப்படி ரெடி ஆகிடுவாங்க உனக்கு சொன்ன உடனே ரெடி ஆகிறதுக்கு? இது எதுக்குன்னா நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. அவர் சொல்றாரு, நாட்டை மீட்போம் நாட்டை மீட்போம்னு சொல்றாரு, அதிமுக கிட்ட இருந்து நாட்டை மீட்போம். அடகு வச்சதவன், அடகு வச்சவன் தான்டா மீட்கணும் நாட்டை. நகையை மீட்கிறவன் யாருன்னா, அடகு வச்சவன் தான் மீட்கணும். நீங்க அடகு வச்சுட்டீங்க, இப்ப மீட்கணும்னு துடிக்கிறீங்களா? ஏன்னா இப்ப திமுகவுடைய நிலைமை ரொம்ப கஷ்டத்துல போயிட்டு இருக்கு, அது தெரிஞ்ச விஷயம். திமுக ஜெயிக்காது, அடிச்சு சொல்றேன், திமுக ஜெயிக்காது. நீ என்ன வேணாலும் பல்டி அடி, ஜெயிக்காது. ரொம்ப டைம் ஆயிட்டு இருக்கு, இது என்ன தட்டுறதுக்கா? என்னையெல்லாம் தட்டாதீங்க, அந்த திட்டினா நான் வந்து, நான் ரொம்ப நல்லவன் ரொம்ப கெட்டவன். எதுக்கு இதை சொல்கிறேன்னா, இப்படிதான் இவர் வந்தார், ஐயா வந்தார், வந்த அன்னைக்கு பேசுங்கன்னு சொல்லிட்டு நல்ல வேலை கேச வஞ்சிக்கிட்ட கேட்டு ஒரு பர்மிஷன் வாங்கினேன், ரெண்டு நிமிஷம் பேசுன்னு சொன்னாங்க. என்ன, நன்றி வணக்கம் தான் சொல்ல முடியும், ஆனால் கொஞ்ச நேரம் பேசினேன். அவருக்கு நல்ல வேலை பக்கத்தில் இருந்த நம்ம அண்ணன் வந்து, ராஜா அண்ணன் வந்து விளக்கமாக சொல்லிக்கிட்டு இருந்தார். இப்பவும் சொல்கிறேன் சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, நான் முடிச்சுக்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒன்றே ஒன்று சொல்லிக்கொள்கிறேன். இந்த பானை, இந்த ஊர் இருக்குல்ல, படி இருக்குல்ல நம்ம ஊர்லலாம், அது ஃபுல்லாக நெல் கொட்டியிருந்தாங்க, அது மேலே உட்காந்துட்டு எலி இன்பமாக தின்னுக்கிட்டே இருந்தது. தின்ன 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 அந்த நெல் குறைஞ்சி குறைஞ்சி கடைசியில் அந்த படி மட்டும்தான் இருந்தது, கீழே போயிடுச்சு, எலி மேலே வர முடியல, துடிக்குது. அதுதான் திமுக உடைய நிலைமை. இருந்த வரைக்கும் சுரண்டி 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 கீழே போயிட்டீங்க. போய் பாடுறா, ஆத்துல போய் பாடுறா, மணல் இல்லைடா, நாக்க போட்டு நக்கிட்டீங்களேடா, படுபாவீங்களா? ஏதோ ஒரு ஞாபகத்தில் இங்கே போய் இதை பண்ணிட்டீங்களேடா நீங்க. அதுக்காக சொல்றேன், எதுவாக இருந்தாலும் நக்கி பயலுகடா. திமுகவில இருந்து நான்லாம் பத்திய திராவிடத்திலேருந்து வந்துட்டார் ராதாரவின். நான் என்ன சொல்கிறேன், எங்கள் உங்கள் அப்பா வந்து இருக்கட்டும், எங்கள் அப்பா அங்கே தான் இருந்தார், அதுக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு சட்டம் இருக்கா? நான் இருக்கிறேன் இங்கே. ஒன்றே ஒன்று மட்டும் சொல்கிறேன், அன்பு சகோதரர் ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் வந்து ஏதோ இந்த கிராம சபை கூட்டம் அதெல்லாம் போய் உளராதீங்க. முதல்ல என்ன பேசணும்னு தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா நான் நல்லா நடிக்கலைன்னா எங்கள் அப்பா நடிகை வழி எம்ஆர் ராதாவுக்கு கெட்ட பேர். நடிகர் திலகம் பையன் பிரபு நடிக்கலைன்னா கெட்ட பேர் நடிகர் திலகத்துக்கு. அது மாதிரி நீ சரியாக பேசலைன்னா கெட்ட பேர் கலைஞருக்கு தான், வேறு யாருக்கும் கிடையாது. உனக்கு என்ன ஆச்சு, நீ பாட்டி பேசிட்டு போகிற? இருந்தாலும் சொல்லிக்கொள்கிறேன், ஒரே ஒரு சின்ன விஷயத்தை சொல்கிறேன், சொல்லி முடிச்சுக்கிறேன். மெரினாவில் புதைக்கப்பட்ட யாருடைய வாரிசும் முதலமைச்சராக வர முடியாது. இது மட்டும் நீங்கள் என்ன, நீங்கள் வேணால் அப்புறமா யோசிச்சு பாருங்கள், என்னடா இருந்தாலும் சொன்ன மெரினாவில் யார் யாரை போச்சிருக்காங்கன்னு அப்படின்னு யோசிச்சுப்பாரு. உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்கள் தயவு செய்து ஒரு பொண்ணால் ஒரு பாதங்களை தொட்டு கேட்டுக்கொள்கிற நிறைய கட்சி வந்துருச்சு. எங்கள் அப்பா தான் அப்போவே சொன்னார், 1947 ரத்த கண்ணீரில் சொல்கிறார், ஆளாளுக்கு ஒரு கட்சி, அவனவனுக்கு ஒரு தலைவன், 10,000 பட்னி பட்டாளம் பிளகாட்ஸ், ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்போவே சொல்லி வச்சுருக்காரு. ஏகப்பட்ட கட்சி எதுவாக இருந்தாலும் பிஜேபியை அசைக்க முடியாது, அசைக்க முடியாது. தமிழ்நாடு முன்னேற வேண்டும் என்றால் பிஜேபி பக்கம் உங்கள் பார்வையை திரும்ப வேண்டும். நீ சொல்கிற அண்ணா திமுக அடகு வச்சிருச்சின்னு, உங்கள் அப்பா இருக்கும் போது ரெண்டு முறையாக பிஜேபி ஆட்சியில் இல்லையா, மந்திரியில் அப்போ வந்து போய் அடகு வைக்கவில்லையா? அதனால் சொல்கிறேன், தயவு செய்து சொல்கிறேன், இந்த பொய்யான புரட்டர்களை ஓட விடுங்க.
கடைசியில் இருக்க திமுகக்காரனுக்கு சொல்கிறேன், அடியே நீ அங்கே இருக்கிற வரைக்கும் உருப்பிட முடியாது, நீ உருப்பிடணும்னா இந்த இடத்துக்கு வா, இது ஒரு நல்ல இடம். ஏன்னா அற்புதமான சகோதரர். இப்போ காங்கிரஸுக்கு சுதாகர் ஐயா வந்த உடனே நான் நினச்சேன் காங்கிரஸுக்கு சமாதி கட்டிட்டாங்களோன்னு. இப்போ பார்த்தா கராத்தே தியாகராஜா வந்த உடனே கரெக்டாக ரிப்பன் வெட்டிட்டாங்க, சமாதியை கட்டி ரிப்பன் வெட்டிட்டாங்க. காங்கிரஸை பற்றி பேச தேவையில்லை, ஏன்னா செத்துப்போன கட்சியை பற்றி நம்ம பேசக்கூடாது. பா செத்துப்போனவர்களை பற்றி நான் பேச வரவில்லை என்று சொல்லி அன்பு சகோ கராத்தே தியாகராஜன் வீரத்தில் வீரன், எல்லாத்துக்கும் சமாளிப்பாப்புல சரியான ஆள். அவருடைய வேகத்துக்கு நாம் தான் செல்ல வேண்டும் என்று சொல்லி அவருடைய வேகத்தை குறைத்து விடாதீர்கள் என்று கூறி எனக்கு வாய்ப்பு கொடுத்ததற்கு, என்னை அழைத்து வைக்க கராத்தே தியாகராஜன் அவர்களுக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்களை கூறி, அன்பு சகோதரர் முருகன் அவர்கள் தலைமையில் பெரிய அதிர்ஷ்டக்காரன், நான்லாம் கொஞ்சம் முன்னாடி சேர்ந்துட்டேன். பட் என்னென்னா அவர் தலைமையில் சேர்ந்தாலே கிராண்டாக சேர்க்குறாரு, யா எல்லாரையும் பெரிய ஃபங்க்ஷன் மாதிரி வச்சு சேர்க்குறாரு, டெல்லி கூப்பிட்டு போய் சேர்க்குறாரு. இல்லை அது தெரிஞ்சிருந்தா அவர் வரும்போதே சேர்ந்துருப்பேன் நான், இருந்தாலும் எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. இருந்தாலும் அத்தனை பேருக்கு என்னுடைய நம்ம நிறைய பேர் இருக்காங்க சேர்றதுக்கு.